போய் பார்க்கிறேன். என்ன நடக்கும் என்பதை இப்போதே எப்படி சொல்ல முடியும்? வணிகத்தில் எதுவும் நடக்கும் தானே? நீர் திறமைசாலி என்பது தெரிகிறது, ஆனால் ஏமாற்றோர் இல்லை என்று என் உள்மனதும் சொல்கிறது. உம் சந்திப்பு நிச்சயம் அமநதிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை உண்டாக்கும். போய் பாரும். உம்மிடம் பேசிக் கொண்டிருந்தால் நேரம் கடந்துவிடும். இறைவனுக்கு நெய்வேத்தியம் படைக்கப் போகிறேன். நீயும் இருந்து பிரசாதம் பெற்று செல். இதை உமது இறைவனிடத்திலேயே வையும், அது தானாக எமக்கு வந்து சேரும். ஐயா, நான் உன்னை தேடித்தான் வந்திருக்கிறேன். வணக்கம் ஐயா, வாருங்கள் அமருங்கள். ஐயா, ஏதேனும் அருந்துகிறீர்களா? உணவை முடித்துவிட்டீர்களா? இல்லை, உணவிற்கு ஏற்பாடு செய்யவா? விருந்தோம்பலில் தமிழர்கள் எப்பொழுதும் தனியரகம்தான். மிக்க மகிழ்ச்சி அமரநீதி, உணவெல்லாம் ஆயிற்று. தங்களுடைய அன்பிற்கு நன்றி. தங்களது சொந்த ஊர் என்னவென்று நான் அறிந்து கொள்ள முடியுமா? சொந்த ஊர் என்று எனக்கு எதுவும் இல்லை அமரநீதி. தற்சமயம் மலைநாட்டிலிருந்து வருகிறேன். மலைநாடு என்றால்? திருக்கயிலாயம் அருகில். திருக்கயிலாயமா? திருக்கயிலாயம் என்ற வார்த்தையே உங்களையெல்லாம் பரவசப்படுத்துகிறது. ஆனால் என்னை எடுத்துக்கொள்ளுங்கள், எனக்கு அது வணிகம் செய்யும் இடம். அதை தவிர வேறு ஒரு உணர்வும் கிடையாது. ஏன் வணிகரை அப்படி சொல்கிறீர்கள்? திருக்கயிலாயம் எத்துணை பெரிய புனித பூமி! அனந்த கோடி சிவபூத கணங்கள் அந்த மாதரு பங்கனின் மலர்த்தாளினை வணங்கி கிடக்கும் வெள்ளி பனிமலை. அங்கிருக்கும் உங்களுக்கு ஏன் பரவசம் இல்லை என்கிறீர்கள்? அந்த பிறையணிந்த பெருமான் உங்களுக்கு முழு முதற் கடவுள் இல்லையா? நாங்கள் வணிகத்தின் மூலமே வழிபாட்டை மேற்கொள்கிறவர்கள். ஒரு வணிகனுக்கு நேர்மையான வணிகமே வழிபாடு என்பதுதான் எங்கள் கூற்று. தவம்தான் எனது வணிகம். எனது வணிகம்தான் தவம். நீங்கள் சொல்வது எனக்கு புரியவே இல்லை. வணிகம் என்பது பணம் பணம் என்று அலைகிற ஒரு தொழில். அதில் தீவிரமாக செயல்படுவது எப்படி இறைவனை அடைகிற தவமாகும்? விற்கும் பொருட்களில் தரம், நிறைவான லாபம், எல்லா நிலையிலும் நாணயம், இதுதான் சிவனை வணங்கும் ஒரு வணிகனின் கையில் இருக்கும் திரிசூலம். ஒரு நல்ல வணிகன் என்பவன் ஒரு தொழில் செய்பவன் மட்டுமல்ல, அவன் ஒரு சமூகத்தின் இதயம்.
அவனுடைய உழைப்பினால் சமூகத்தில் ஒரு உயிரோட்டம் நிகழ்கிறது. உணர்ந்தோ உணராமலோ ஒரு வணிகன் சில ஆயிரம் பேர் வீட்டில் அடுப்பெரிய காரணமாக இருக்கிறான். ஒரு பெரு வணிகன் இன்னும் கூடுதலாக பல ஆயிரம் பேர் வீட்டில் அடுப்பெரிய காரணமாக இருக்கிறான். அவன் ஒரு இறைவனின் கருவியாக இறைவனுக்கு பக்க பலமாக நின்று சில ஆயிரம் குடிகளை காக்கிறான். எனவே ஒரு நல்ல வணிகன் தன் வணிகத்தை தீவிரமாய் நடத்துவதே அவனுடைய சிவ வழிபாடு. அப்படியானால் சிவனடியார்களுக்கு தொண்டு செய்வது, சிவத்தலங்களுக்கு பயணம் செய்வது, அனுதினமும் எம்பெருமானை வணங்குவது, இவைகளெல்லாம் வீண்வேலை என்று சொல்கிறீர்களா? ஒரு நல்ல வணிகன் செய்யும் வணிகத்திற்கு முன்னால் இவையெல்லாம் மிகவும் சாதாரணமான செயல்கள். இறைவனை அடைவதுதான் மனித பிறப்பின் நோக்கம். இறைவன் அனைவருக்கும் திறமைகளை அளித்துள்ளான். அந்த திறமைகளை வைத்துத்தான் நம்மை அவன் சோதிப்பான். அனைத்து சோதனைகளையும் வென்று நமது திறமைகளைக் கொண்டு அவனை அடைய வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் ஒருவன் இறைபக்தியுடன் உள்ளானா என்று இறைவன் விளையாடும் திருவிளையாட்டை அறிந்து கொள்ளாமல் நாம் சோதனையில் விழுந்துவிடக்கூடாது. அமரநீதி, உன் வணிக மொழியில் சொல்வதாயின் மதிப்புள்ள பொருளைத்தான் பட்டை தீட்ட முடியும். அவ்வாறு தீட்ட தீட்டத்தான் அதன் மதிப்பும் உயரும். சரி அமரநீதி, வணிகம் பேச வந்த இடத்தில் அதை மறந்துவிட்டு ஏதேதோ பேசிக் கொண்டிருக்கிறேன். அதை விட்டுவிடலாம். எங்கள் வணிகத்திற்கு சந்தனம், ஜவ்வாது, மஞ்சள், மிளகு, பருத்தி என பலவும் ஆண்டு முழுவதும் தேவைப்பட்டு கொண்டே இருக்கும். தங்களால் எங்களின் தேவையை பூர்த்தி செய்ய முடியுமா? ஐயா, நீங்கள் ஒரு பெரு வணிகர் என்று நினைக்கிறேன். நானோ சிறு அங்காடியை வைத்திருக்கும் சிறு வணிகன். நான் இன்று இருக்கும் நிலையில் தங்களது எந்த தேவைகளையும் என்னால் பூர்த்தி செய்ய முடியாது. என்ன அமரநீதி சொல்கிறீர்கள்? நகரில் பல இடங்களில் விசாரித்து விட்டேன். சிறந்த வணிகன், நேர்மையான வணிகன், நல்ல வணிகன் என்று பலரும் தங்களை பலவிதமாக பாராட்டுகிறார்கள். ஆனால் நீங்களோ உங்களை சிறு வணிகர் என்று சொல்கிறீர்களே. நீங்கள் சொல்வதெல்லாம் உண்மைதான் ஐயா. ஆனால் அவைகளெல்லாம் சில மாதங்களுக்கு முன்புதான். என்னுடைய அங்காடி ஒன்று தீக்கிரையாகிவிட்டது. அன்று முதல் நான் என் வணிகத்தின் மீதான ஈடுபாட்டை குறைத்துக் கொண்டேன். அதை ஒரு சிவ அழைப்பாக ஏற்றுக்கொண்டேன். இறைவன் நம்மை சிவப்பணிக்காக அழைத்திருக்கிறார் என்று முடிவு செய்து என் குடும்ப தேவைக்காகவும் சிவத்தொண்டிற்காகவும் இந்த சிறு அங்காடியை மட்டும் வைத்துக் கொண்டு என் மற்ற வேலைகளையெல்லாம் சிவ வழிபாட்டில் செலவிடுகிறேன். உங்கள் அங்காடி தீக்கிரையானதை எப்படி சிவ அழைப்பாக நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள்? பிறகுப்படி எடுத்துக்கொள்வது? நான் எப்பொழுதும் மறவாமல் இறைவனை வணங்கிக் கொண்டிருக்கிறேன். என் அங்காடி தீக்கிரையாகும் என்றால் ஒரு சிவபக்தன் அதை எப்படி புரிந்து கொள்ள முடியும்? பல சமயங்களில் இறைவன் குறிப்பை தவறாக புரிந்து கொள்வதிலேயே மனித வாழ்க்கை வீணாகிறது. நான் உன்னிடத்தில் இருந்தால் இதனினும் பெரிய ஒரு அங்காடியை நாம் உருவாக்க வேண்டும் என இறைவன் விரும்புகிறான் என்றுதான் புரிந்து கொள்வேன். அதுதான் எனக்கு சிவஞானம் போதித்த வாழ்க்கை. ஒருவன் வளரும் பொழுது அவன் வளர்ச்சியைத்தான் இறைவன் விரும்புகிறானே தவிர அவன் சாதாரணமானவனாக ஆவதை
இறைவன் ஒருபோதும் விரும்ப மாட்டான். இறை குறிப்புகளை தவறாக புரிந்து கொள்ளாதே அமரநீதி. ஐயா, நீங்கள் மலைநாட்டிலிருந்து வந்த வணிகர் போல் எனக்கு தெரியவில்லை. என் அகக்கண்களை திறக்க வந்த ஞானியர் போல் தெரிகிறீர். நான் ஏதோ ஒரு தவறு இழைத்தது போல் என் மனம் பதறுகிறது. வாழ்க்கை எந்த புள்ளியிலும் முற்று பெறுவதில்லை அமரநீதி. உன்னை நம்பி இருக்கிறவர்களுக்கு எப்பொழுதும் நம்பிக்கைக்கு பாத்திரமாயிரு. உன்னால் பயன் பெறுபவர்களை எப்பொழுதும் பத்திரமாக பார்த்துக்கொள். நேரத்தை உருவாக்கிக் கொண்டு இறைவனுக்கு நன்றி சொல். அதுதான் இறை ஞானம். ஐயனே, என் வாழ்க்கை எப்படி தங்களுக்கு தெரியும்? எப்படி நீங்கள் சொல்வதெல்லாம் எனக்கான தீர்வுகளாகவே இருக்கின்றன? எனக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? எனக்கு எதுவுமே புரியவில்லை ஐயா. அமரநீதி, அயல் வணிகம் செய்பவர்களுக்கான ஒரு கூட்டத்தை உங்கள் அரசன் ஏற்பாடு செய்கிறான். அந்த கூட்டத்திற்கு நீ தவறாமல் போய் வா. அங்கே உனக்கான இன்னொரு கதவு திறக்கும். ஐயனே, நான் இப்போது சாதாரண வணிகன். நான் எப்படி அந்த கூட்டத்திற்கு போக முடியும்? இன்னும் அயல் வணிகத்தில் உன் பெயர் உச்சரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அமரநீதி. நீ முடிவெடுத்தால் உனக்கான சிம்மாசனம் அங்கே உருவாக்கப்படும். சரி அமரநீதி, நான் புறப்படும் நேரம் வந்துவிட்டது. என்றேனும் நீ மலைநாட்டிற்கு வந்தால் நாம் சந்திக்கலாம். இப்பொழுது நான் புறப்படுகிறேன். ஐயா,